வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விடுவில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பீடு தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர் கனமழை காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் இந்த மதிப்பீடு தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படவில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழையோட அளவு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் மற்ற டிஸ்ட்ரிக்டில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பீடு தேர்வு என்று அழைக்கப்படக்கூடிய அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே சென்னை டிஸ்ட்ரிக்டில் வர 6ஆம் தேதியிலிருந்து 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான அடைவு தேர்வுகள் அசஸ்மெண்ட் டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான தேர்வுக்கால அட்டவணையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. சென்னை டிஸ்ட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. 12th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து 6ஆம் தேதி நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மார்னிங்கு அதே மாதிரி ஆஃப்டர்நூன். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தமிழ் எக்ஸாம் 11 மணி வரைக்கும் 12:30 வரைக்கும். மதியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 2:30 to 4 வரைக்கும். மற்ற மேஜர் சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கும் நாளைக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 10th வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே December 10 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12th வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே December 11 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக தேர்வு 2, 3 நடத்தப்பட போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இந்த தேர்வுகள் மாணவர்கள் எழுதிய பிறகு அந்த மாணவர்களுக்கான மதிப்பீடு உத்திகள், பொது தேர்வுக்கான மதிப்பீடு உத்திகள் குறித்து கல்வித்துறை தீர்மானிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களின் கல்வித்திறனை கண்டறியும் வகையில் அடைவுத்திறன் தேர்வு வருகின்ற 6ஆம் தேதி முதல் நடைபெறுகிறது. கொரோனா காரணமாக 1.5 ஆண்டுகளாக ஆன்லைன் வழி கல்வியில் மாணவர்கள் படித்து வந்த நிலையில் கடந்த September 1 முதல் நேரடி முறையில் பள்ளிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாணவர்கள் எந்த அளவிற்கு கல்வி கற்றிருக்கிறார்கள் என்பதை கண்டறிய அடைவுத்திறன் தேர்வு மாநிலம் முழுவதும் நடத்தப்படுகிறது. சென்னை மாவட்டத்தில் வருகின்ற 6ஆம் தேதி தேர்வு தொடங்குகிறது. இந்த தேர்வுகளின் முடிவுகள் அடிப்படையில் பொதுத் தேர்வுக்கான உத்திகளை வகுக்க கல்வித்துறை திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.